எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி, சில நாள்களாக கமெண்ட்ஸில் சிலர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி தான். நீங்கள் கேள்வி கேட்க கேட்க தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தலைப்பே பிறக்குது. நீங்கள் கேட்குறீங்கள ஒரு சிலர், எப்படி மேடம் உங்களுடைய கேப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உங்களுடைய தலைப்பெல்லாம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. என்னை சிந்திக்க வைக்கிறதே நீங்கள் தான், அதனால் உங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்படி என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. நீங்கள் கேட்கக்கூடியது, சமீப காலமாக எந்த மாதங்களில் நம்ம வீடு குடி போகலாம், எந்த மாதங்களில் நாங்கள் வீட்டு கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த காலத்தில் எல்லாருமே படிச்சுன்னு இந்த மாதம் நம்ம வந்து வீட்டுக்கு குடி போகலாமா இல்லை கிரக பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னா எந்தெந்த மாதங்கள்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, படிச்சுன்னு சொல்லுவாங்க, எதையும் எடுத்து பரட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது. வீட்டில் பெரியவங்க எடுத்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறதில்ல, வச்சுக்கிறதில்ல. அதனால் நமக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கின்ற காரணத்தினால என்னை போன்றவர்களை நீங்கள் கேட்குறீங்க. எந்த மாதத்தில் நாங்கள் வீடு குடி போகலாம், எந்த மாதத்தில் நாங்கள் கிரக பிரவேசம் செய்யலாம், எந்த மாதத்தில் குடி போகக்கூடாது, இதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ கூட ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதாவது எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக நாங்கள் பங்குனி மாதத்துலலாம் வீடு குடி போகணும், போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், எந்த நாள்களில் வீடு குடி போகலாம், கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு. நம்ம வீடு குடி போகிறதுக்கு கிரக பிரவேசம் செய்கிறதுக்கெல்லாம் நாளும் கிழமையுமா பார்த்தே ஆகணுமா கட்டாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் பார்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காரணம், வீடுன்றது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தான் சுற்றினாலும் கடைசியாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நம்ம வாழ்கிற இடம் அது, நம்ம வாழ்கிற இடம்னா எல்லாமே அங்கே தான் இருக்குது நமக்கு. அதாவது செல்வம் சேரணும்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நம்ம வீடு நல்ல நாளாக பார்த்து போகணும், வீட்டில் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், அதே போல் மற்ற செல்வங்களும், 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செல்வங்கள் அனைத்துமே நமக்கு வீட்டில் தங்கணும்னா எல்லாமே சரியாக இருக்கணும்னு நம்ம மூத்தோர்கள் முன்னவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு குடி போகின்ற நாளும் கிரக பிரவேசம் செய்கின்ற நாளும் எப்போவுமே நம்ம நாளும் கிழமையுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாளும் கிழமையும் பார்க்கணும், அப்புறம் வந்து மாதங்கள் எல்லாம் பார்க்கணும், இந்த மாதத்தில் போகணும் போகக்கூடாதுன்றதெல்லாம் பார்க்கணுன்றது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த காரண காரியத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் கிரக பிரவேசம் ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படின்னு, அது அடுத்த பதிவில் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு இது தெரிஞ்சாதான், அதுக்கு முன்னாடி இது தெரியணும் நமக்கு, இது தெரிஞ்சாதான் வந்து அது செய்வதற்கு சுலபமாக இருக்கும். அதனால் அடுத்த பதிவில் நான் அது தர்றேன். இப்போது நம்ம வீடு வாடகைக்கு குடி போகிறதாகட்டும், கிரக பிரவேசம் செய்கிறதாகட்டும், அது எந்தெந்த மாதங்களில் செய்யணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். சித்திரை மாதத்தில் செய்யலாம், சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, இந்த 6 மாதங்களில், அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குது, 12 மந்த்ஸ், அதில் இந்த 6 மாதங்களில் நம்ம வீட்டுக்கு குடி போகலாம், கிரக பிரவேசம் வச்சுக்கலாம். மீதம் 6 மாதம் இருக்கு இல்லையா, 6 மந்த்ஸ், அந்த மாதங்களில் நம்ம வந்து வீடு குடி போகிறதோ இல்லை கிரக பிரவேசம் செய்கிறதோ அவ்வளவு நல்லதல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி, மொத்தம் இந்த 6 மாதம், அதாவது ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, மாசி, இந்த 6 மாதங்களில் வந்து நம்ம வீடு குடி போகக்கூடாது. காரணம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த 6 மாதங்கள் வந்து நீங்கள் தமிழில் சொல்கிறீங்களே, இந்த 12 மாதத்தையும் நீங்கள் ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் வேறு லாங்குவேஜ்காரங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், எங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதே சொல்லிடுறேன். சித்திரைன்றது பார்த்தீங்கன்னா April 15 to May 15 வந்து நம்ம கிரக பிரவேசம் பண்ணலாம், வீடு குடி போகலாம். நான் இப்போ சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது April 15 to May 15 வந்து சித்திரை மாதம். எப்போவுமே தமிழில் கணக்கு வைக்கிறது எப்படின்னா இந்த மந்த்து நடுவில் வர்றது,
15 வருது இல்லையா, அப்போது அந்த 15 டு நெக்ஸ்ட் மந்த் 15 தான் ஒரு மாத கணக்காக வரும். அதனால் ஏப்ரல் 15 டு மே 15 வந்து சித்திரை மாதம், சித்திரை வைகாசி மாதமும் நம்ம கூடி போகலாம். அப்போது மே 15 டு ஜூன் 15, அப்போது ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் 15 டு ஜூன் 15 வரைக்கும் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம், வீடு குடி போகலாம். அடுத்தது ஆனி ஆடி, அதாவது ஜூன் 15 டு ஜூலை ஆகஸ்ட், ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம வந்து குடி போகக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம், அந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாதும்பாங்க. அதில் அதனால் ஆனி ஆடி ரெண்டு மாதம் வந்து செய்யக்கூடாது. அடுத்தது ஆவணி, அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 டு செப்டம்பர் 15 வரைக்கும் நம்ம செய்யலாம், குடி போகலாம். அடுத்தது புரட்டாசி, அதாவது செப்டம்பர் 15 டு அக்டோபர் 15 வரைக்கும் நம்ம வீடுக்கு வந்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வாடகைக்கும் போகக்கூடாது. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை, இந்த மாதங்களில் ரெண்டு மாதமும் கண்டினியூஸாக வருது, அந்த மாதங்களில் குடி போகலாம். இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 15 டு அக்டோபர் டு நவம்பர், நவம்பர் டு டிசம்பர், அக்டோபர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் நம்ம வீடு குடி போகலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். அடுத்தது மார்கழி மாதம் வருது, இந்த மார்கழி மாதம்ன்றது உங்களுக்கு டிசம்பர் டு ஜான்வரி 15, டிசம்பர் 15 டு ஜான்வரி 15 வருது, அந்த மாதங்களில் வந்து போகக்கூடாது, குடி போகக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அதற்கடுத்தது தை மாதம் வருது, ஜான்வரி 15 டு ஃபெப்ரவரி 15 நல்ல நாள், அந்த நாளில் அந்த மாதத்தில் வந்து நம்ம வீடு குடி போகலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா மாசி பங்குனி வருது, அதாவது ஃபெப்ரவரி 15 டு ஏப்ரல் 15 வரைக்கும் நம்ம கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வீடு குடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் கேட்டிருக்கீங்க பங்குனி மாதம் வந்து அதில் வருது இல்லையா, அதாவது அது வந்து பங்குனி மாதம் வந்து இந்த மார்ச் 15 டு ஏப்ரல் 15 வரைக்கும் பங்குனி மாதம் இருக்குது, குடி போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எங்களுடைய அவசர காலகட்டத்துக்கு நாங்கள் வாடகை வீடை பிடிச்சே ஆகணும் மேடம், எங்களுக்கு பாருங்கள் இங்கே வீடு பிடிக்கல, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ உடம்புக்கு பிரச்சனையாகுது, இல்லை வந்து வேலை தடங்களாகுது, இல்லை எங்களுக்கு பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் நல்ல வீடு கிடச்சிருக்கு, அவங்க வீட்டு ஓனர் சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே வீடு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா நாங்கள் வேறு யாராவது வீடு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போயே ஆகணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கம், ஆட்டோ செலவு மிச்சம், பஸ் செலவு மிச்சம், சேஃப்டி கூட அப்படி நல்லா இருக்குது, வீடு கூட நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த தெற்கு வாசல் இல்லை வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு, போயே ஆகணும், இதை விட்டால் பின்ன யாருக்காவது போயிடும், நாங்கள் மறுபடியும் வீடு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி மாதத்தில் போகலாம். அதாவது அந்த குடி போகிறதுக்கு, வாடகை குடி போகிறதுக்கு பங்குனி மாதம் கொஞ்சம் வந்து போகலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். உங்களுக்காக நான் சொல்ல, நம்ம முன்னோர்கள் சொன்னதை படித்து தான், நல்லா படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பங்குனி மாதத்தில் நீங்கள் வாடகைக்கு குடி போகலாம். இதை பார்த்துட்டு ஐயோ நாங்கள் தெரியாதனமா அந்த மாதத்தில் போயிட்டோமே, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் இதுவரைக்கும் போய்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க, அதாவது போகக்கூட மாதங்கள்னு லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா நம்ம முன்னோர்கள் சொன்னதில், அதில் நாங்கள் தெரியாதனமாக போயிட்டோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதட்டப்படாதீங்க. நீங்கள் போயிட்டு நல்லா இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போது போகக்கூடாது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போ போயிட்டோம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு போகாதீங்க. பங்குனி மாதத்தில் தாராளமாக வீடு வாடகைக்கு குடி போகணும்னா போகலாம், கிரகப்பிரவேசம் தான் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அதற்கும் கவலைப்படாதீங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவேன், எதுவுமே நம்ம எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட நம்முடைய எண்ணங்களால் பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்னால திங்கிங்ஸ்னால நம்ம வந்து சிலவற்றை மாற்றிக்கலாம், நமக்கு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, எங்கிட்டே இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே இருக்குது, எழுத்த வீட்டுக்காரங்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக செயல்படணும். இப்போது இந்த சில மாதங்களில் நம்ம வாடகைக்கு போகக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதற்கான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லியிருக்கு. சில மாதங்கள் வந்து ஆன்மீகத்துக்கே உரிய மாதங்கள், அதனால் போகக்கூடாதும்பாங்க. இறைவனையே நம்ம சிந்தனை செய்துக்கிட்டு இறைவனுக்கான பூஜைகள் எல்லாம் கோயிலுக்கு போகணும் வரணும், வீட்டில் பூஜைகள் செய்யணும், அதனால் நம்முடைய வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க.
சில மாதங்கள் இப்போ ஆணி மாதம்னு எடுத்துக்கோங்க, அந்த ஆணி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாதுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்தில் மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே அந்த மாதத்தில் இழந்தாருன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஆணி மாதத்தில் குடி போகாதன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அம்மனுக்கு அம்மன் நினைவாக இருக்கணும், அம்மன் கோயிலில் போய் கூழ் வார்க்கணும், அம்மன் கோயிலுக்கு போய் உழவார பணிகள் செய்யணும், அம்மனுடைய நினைவாக இருக்கணும், அந்த அம்பாளுடைய நினைவாகவே நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் ஆடி மாதத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா, ராவணன் தன்னுடைய கோட்டையை இழந்தது, தோல்வி உற்றது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில்ன்னு சொல்லிட்டு அந்த மாதத்தில் குடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இரண்யன் இருக்கார் இல்லையா, இரண்யகசிபு கதை படிச்சிருப்பீங்க, அந்த இரண்யன் தன்னுடைய அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்டார், அதனால் வந்து அந்த மாதத்தில் குடி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, புரட்டாசி மாதத்தில் நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியாக செய்யணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் குடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மார்கழி மாதத்தில் ஏன் குடி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, துரியோதனன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை இழந்தது இந்த மார்கழி மாதத்தில், அது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. மாதங்களிலே நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் அந்த மாதம் முழுக்கவே பஜனையாகவும் பாடல்களாகவும் சபால இசை கச்சேரிகள்லாம் அதனால் தான் நடக்குது. இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் கோயில்களில் விசேஷங்கள் பிரமாதமாக பிரம்மாண்டமாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு இரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மாசி மாதத்தில் ஏன் குடி போகக்கூடாது அப்படின்னா, இந்த மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டு மயக்கமுற்றார் அப்படின்ற காரணத்துக்காக போகக்கூடாதுன்றாங்க. இறைவன் குடியிருக்கின்ற கோயில்கள் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் பிரம்மாண்டமாக விழாக்கள் எடுப்பாங்க, பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பகவானுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாசி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய மாதம், அப்புறம் சிவபெருமானுக்குரிய மாதம், அம்பாளுக்குரிய மாதம், முருகனுக்குரிய மாதம். இந்த நான்கு கோயில்கள்லேயும் இவர்கள் இந்த பகவான் குடியிருக்கின்ற கோயில்கள் எல்லாம் மிகவும் விமர்சையாக பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். மாசி மகம் எல்லாம் இந்த மாதத்தில் வருது, பூஜை புனஸ்காரங்கள் சிறப்பாக செய்யணுன்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பங்குனி மாதத்தில் கூட குடி போகக்கூடாது, கிரக பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், சிவபெருமான் மன்மதனை எரித்தது இந்த பங்குனி மாதத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பங்குனி மாதத்திலே சிவபெருமான் குடியிருக்கின்ற ஆலயங்களிலே வெகு விமரிசையாக பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் போகக்கூடாது, இந்த மன்மதன் சாம்பலான மாதம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இது வந்து சரி, அவங்க வாழ்ந்த காலத்தில், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இது என்ன, மகாபலி சக்கரவர்த்தி இறந்தாருன்னா எப்படி என்னுடைய மன்னனே இறந்த பின்னாடி நான் வந்து எப்படி நல்லதை கொண்டாட முடியும் அப்படின்றதுக்காக நம்ம மூதாதையர்கள் செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன, அவங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு கட்டாயம் தோணும். இப்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் தான், யார் யாருடைய வாரிசுன்னு சொல்ல முடியாது. நம்முள்ள யாராவது பார்த்திங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடைய வாரிசாக இருக்கலாம், இல்லை யாராவது, இப்போ இத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடந்திருக்கு இல்லையா, அவர்களுடைய நம்ம மூதாதையர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது யாராவது, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஷிகளுடைய, ஏழு ரிஷிகளுடைய பிள்ளைகள் தான். இப்படி இருக்கும்போது நம்முள்ள யாராவது பார்த்திங்கன்னா நம்ம மூதாதையர்களாக அவங்க இருக்கக்கூடும். நம்ம மூதாதையர்களுக்கு அப்படி ஒரு அசம்பாவிதம் நேரும் பொழுது நம்ம வந்து இங்கே போகணுமா, செய்யணுமா, நல்லதை கொண்டாடணுமா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இறைவனை நம்ம நினைக்கின்ற மாதங்களில் நம்ம வந்து இதெல்லாம் செய்யலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை கடைப்பிடிக்கணும். ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஐயா மன்னிச்சுக்கோ, இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சமாக நமக்கு ஏற்றபடி மாற்றிக்கலாம். முழுசாக மாற்றக்கூடாது, எப்போவுமே அடிப்படை கலாச்சாரம் பண்பாடு நம்ம மாற்றக்கூடாது. இப்போது சில மாதங்களில் வந்து நாங்கள் தெரியாதனமாக போயிட்டோமே, போகக்கூடாதுன்னு சொன்ன மாதங்களில் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யாருமே பதட்டப்படாதீங்க. எப்போவுமே எல்லாமே எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது செட் ஆகிருக்கும்,
நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே இருங்க, மாற்றிக்காதீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அது அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீண்ட காலமாக நீங்கள் இது கேட்டுகிட்டு இருந்த காரணத்தினால இந்த பதிவை நான் கொடுத்தேன். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து இது கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுல கொஞ்சம் எனக்கு அது பிடித்தமானதாக இருக்காது. எதையும் பாசிட்டிவாக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நான் நினைப்பேன். ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கேன். பொதுவாகவே கிராமத்தில் இன்னும் இதை கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது பங்குனி மாதத்தில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இந்த மாதத்தில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க பெரியவங்க. இல்லை இந்த மாதத்தில் எங்கே நீ இது வீடு கூட்டி போகிறது பார்த்துருக்க, எங்கே கிரக பிரவேசம் பண்ணது பார்த்துருக்க, முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுபேச்சு இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இப்போ கூட அது நம்ம நன்மைக்காக தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும் இல்லையா? சரி, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரியாமல் செய்கிறது வேறு, தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதை பின்பற்றிட்டு வரலாம். சரி, நான் இன்னைக்கு இந்த பதிவில் தந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இந்த புடவை பிடிச்சிருக்கு, நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க, யாராவது ஒருத்தராவது கேட்பீங்க இது நல்லாயிருக்கு மேடம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.